அவிசாவளி மாவட்ட வைத்தியசாலையில் நவீனமயப்படுத்தப்பட்ட சிறுவர் வார்ட் தொகுதியும் சிறுவர் கோவிட் தடுப்பு பிரிவும் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு யூனிசெஃப் நிறுவனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி கிறிஸ்டியன் கூப் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நவீனமயப்படுத்தல் பணிக்கு ஜேக்சே மில்ஸ் நிறுவனம் 1 கோடி ரூபாவிற்கு மேற்பட்ட நிதியினை வழங்கி அனுசரணை வழங்கியிருந்தது. நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஸ்ரீகுமார் பாலசுப்பிரமணியத்தின் வழிகாட்டலில் இந்த உதவிகள் வழங்கப்பட்டிருந்தன. வைத்தியசாலையின் சிறுவர் வார்ட் தொகுதி நீண்டகாலமாக புனரமைக்கப்படாததனால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. ராணுவத்தினரும் தமக்கான பங்களிப்பை நவீனமயப்படுத்தல் பணிக்காக வழங்கியிருந்தனர். வார்ட் தொகுதிக்கு தேவையான 40 கட்டில்கள் உட்பட உபகரணங்களும் நிறுவனத்தினரால் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த செயல் திட்டத்திற்காக 12 மில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட நிதி செலவிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அருண சேந்தநாயக்க, நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஸ்ரீகுமார் பாலசுப்பிரமணியம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். Thank you for the invitation. UNICEF takes no credit for what we are seeing here.